ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு பியூட்டி டிப்ஸ் பார்ப்போம் அப்படின்னா இல்லை, இன்னைக்கு வந்து நான் பியூட்டி டிப்ஸ் சொல்ல பண்ணல. பியூட்டி டிப்ஸ் சொல்லி சொல்லி போர் அடிச்சிச்சு. அதனால் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத எந்த இடத்துக்கு போகிறோம்ப்பா? வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கிற சித்த ஜீவ சமாதி. அங்கே தான் போகிறோம். இப்போ வெள்ளிங்கிரி அடிவாரத்துக்கு போயிருக்கிறான், ஆனால் அங்கே ஒரு ஜீவ சமாதி இருக்கிறதே தெரியாது எனக்கு. எங்கள் யாருக்குமே தெரியல. இத்தனை வருஷம் கோயம்புத்தூர்லேருந்து இதான் வந்து ஃபஸ்ட் டைம் அங்கே இருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ அங்கே போகலான்ட்டு போயிட்டுருக்கேன். அங்கே போகிறப்போ நிறைய தடங்கள் வந்துச்சு அப்படின்னாங்க. நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம், எங்களுக்கு இப்போ வரைக்கும் அந்த தடங்கள் வரல. அது அங்கே எப்படி இருக்குது, அங்கே என்ன இருக்குது, அந்த சித்தர் யார் அப்படிங்கிற மேலே பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஈசா யோகம். இப்போ நம்ம அப்படியே எந்த சைடு திரும்புகிறோம், லெஃப்ட் ரைட் சைடு போனால் ஈசா யோகம். வந்தாச்சு ஃபைனலாக. இங்கே இப்போ வந்து நம்ம அந்த இதுக்குள்ளே போனால் அதில் வந்து என்ன எழுதியிருந்தாங்க, பேச்சை குறை மூச்சை கவனியிருந்தாங்க. உள்ளே போனால் அமைதியாக இருந்துச்சு. சித்தர் சீவ சமாதி இருந்தது. அங்கே எல்லோரும் தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க, நாங்களும் அமைதியாக தியானம் பண்ணிகிட்டு இருந்தோம். தியானம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு பேச்சு கூட அமைதியாகிடுச்சு, அவ்வளோ நல்லாயிருக்கு. அதை முடிச்சுட்டு இப்போ இங்கே இதுக்குள்ளே போகிறோம். இதுக்குள்ளே ரிவர் இருக்குது. நடக்கிற தடத்தில் எல்லாம் இந்த மாதிரி கம்பி போட்டு வச்சுருக்குறாங்க. தலை வந்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. தெரியாமல் வந்தோம்னா அவ்வளோதான். இப்போ கரண்ட் இல்லையம்மா, நைட்டானால் இதில் ஃபுல்லாக கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. நடக்கிற தடம் அதில் வந்து இந்த கம்பி கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. யானைக்கு பயந்து ஏன் இங்கே செம்மையாக இருக்குது. சவுண்ட் எல்லாம் கேட்குது, நிறைய பேர் வந்திருப்பாங்களாட்ருக்கு. நமக்கு தான் தெரியாமல் இருக்குது, இங்கே நிறைய பேர்த்துக்கு தெரியுதுப்பா. நம்ம இங்கேயே இருந்துக்கிட்டு இத்தனை வருஷம் வராமல் இருந்திருக்கோம் நாங்கள். தண்ணி கம்மியா தான் போக மாட்டிருக்கு. அவரே சொல்லிட்டாரு, இதை கிராஸ் பண்ணி வந்தாச்சு. நல்ல ஸ்பீடு நடுவில் வர்றப்போ மண்ணு உள்ளே பதியுது, மண் காலுக்கு வந்து மண்ணுக்குள்ளே போகுது. வழியே தெரியல. ஏத்தத்துல இறக்கத்துலயும் குட்டி போறானே, எந்த ஊருக்கா குட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. கோசாலை காட்டலான்ட்டு நானும் அங்கிருந்து எவ்வளவு தூரம் வந்துட்டா. இங்க கோசாலை எங்க இருக்குன்னே தெரியல, இங்க கோசாலை எங்க இருக்குன்னே தெரியல. நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்கா, பயந்து ஓடி வந்துட்டோம். அதனால கோசாலை இருக்கு, இங்க பக்கத்துலதான் இருக்கு. வரைக்கும் வந்துட்டா ஆனா எங்கேன்னு தெரியல. வெயில் வேறு அதிகமாக இருக்கிறதுனால இதோட கிளம்புறேன். இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் வந்து நான் பியூட்டி டிப்ஸோட இந்த மாதிரி
ஒவ்வொரு இடத்துக்கு போய் நான் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். அதான் சாக்கினு நானும் போகலான்ட்டு இருக்கேன். அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டேன். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பை.